அந்த ப்ரெஷர் போய்ட்டு இருக்கணும் எனக்கு மூச்சு திணறல வந்துருச்சு சாகக்கூடிய கண்டிஷன் வந்துருச்சு டூ செவன்ட்டிக்கிட்ட ப்ரெஷர் ஆயிடுச்சு கோமாஸ்டேஜிக்கிட்ட வந்துருச்சு டாக்டர் சொன்னாங்க கண்டிஷன் முடிஞ்சுது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெட்ரு அப்படின்ட்டாங்க அவங்க சொல்றாங்க உள்ள பேஷண்ட்லாம் வந்து கொரோனா பேஷண்ட் இருக்காங்க இவர் இந்த மூச்சு திணறலையும் தப்பிச்சாலும் வித்தின் ஒன் ஹவர் குள்ள ஸ்ப்ரெட் ஆகிடும் அவருக்கு எல்லாம் ஸ்டண்ட் நடிக்கிறது அதுக்குதான் ஒரு அஞ்சு வருஷம் தான் லைஃபு அதுக்கப்புறம் முடியாது பெயின் கில்லர் போடும் அது என்ன ஆச்சு கிட்னி மா பாதிக்கும்னு எனக்கு தெரியல ரொம்ப யூஸ் பண்ணுறது டுவெண்ட்டி இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் நல்ல கேள்வி அருமையான கேள்வி ஜோட்டால் அடித்த மாதிரி ஒரு செத்த பிறகு போய் மாலை போடலான்ற ஐடியாவில் இருந்தாங்களா எனக்கு தெரியல அஜித் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து யாருக்கு ஹெல்ப்னாவும் வெளியில் தெரியாமல் கண்டிப்பாக அந்த உதவிகள்லாம் செஞ்சிருவாருன்னு சொல்லுவாங்க ஏன் வெயிட் பண்ணணும் நான் பணம் கொடுத்து அனுப்பிட்டேன் என்னன்றார் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்துட்டார் ஆனால் அதே உடனே மதித்து பொது ஜனங்கள் எல்லாம் நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஐநூறு ஆயிரம் ஃப்ரீ மெல்லு டிங் 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 நட்டிக்கிது போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர்கிட்ட போட்டுட்டாங்க காசு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸ்ரீராம் ஓகே ஸோ வழக்கமாகவே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பொன்னாம்பலம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஞாபகம் வர ரெண்டு விஷயம் ஒன்று கட்டுமஸ்தான அந்த உடல் இன்னொன்று வில்லத்தனமான அந்த பார்வை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பொன்னாம்பலம் சார் உடம்பு சரியில்லை ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொன்னால் ரசிகர்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்போ எப்படி சார் இருக்குது உங்கள் மனநிலை உடல்நிலை கட்டுமஸ்தான உடல் உடம்பு கட்டு போட்டு கட்டு போட்டு அடி போட்டு இப்போது ஒரு ஒரு ஏஜ் ஆகும்போது தான் தெரியுது ஆனாலும் வந்து அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு பலன் தருது நட்பு பலன் தருது எத்தனை பேர்கிட்ட பழகிருக்கும் அந்த மாதிரி இந்த நட்பு வட்டாரங்கள் ஸோ இப்போ நம்மளுடைய நேயர்கள் பார்த்துட்ருக்காங்க அந்த ரசிக பெருமக்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் உடல்நலம் இப்போ தான் தேறி இருக்கேன் இப்போ தான் தேறி இருக்கேன் முகத்தில் சிரிப்பை பார்க்கும்போது தெரியும் ஸோ காரணம் என்னென்னா நடிகர்கள் இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க எல்லாரும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நியூஸ் கொஞ்சம் வெளியே போகாமல் இருந்தது காரணம் என்னென்னா இந்த கொரோனா வேலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்தது ஏன்னா கொரோனா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு மக்களுடைய குரல் வந்து யாரு என்ன மாதிரி நிறைய பேர் அவசரப்பட்டு இருக்காங்கன்றது எனக்கு இப்போதான் தெரியும் ஏன்னா சில பேருக்கு சொந்த பந்தங்களே இறந்து போனவங்களுக்கு இன்ஃபார்ம் கூட தெரியாமல் புதை புதைச்சிட்டு போயிருக்காங்க இறந்தது கூட தெரியாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா இல்லையா மாப்பிள்ளை இல்லையா மாப்பிள்ளை செத்து நாலு நாள் ஆகுதுங்கன்ற மாதிரி ஸோ கொரோனா வந்து யாருக்கும் இன்ஃபர்மேஷனும் நிறைய கிடைக்க மாட்டேருந்து ஸோ அளவுக்கு கோர தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு கஷ்டம் இங்கே இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு படம் எடுத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா இப்போ தான் நவம்பர் டிசம்பரில் ஃபைனலாக ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து இப்போ தான் இறங்கணும் ஏன்னா முதல் ஷெடியூலெலாம் முடிஞ்சு இது பண்ணி செகண்டுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் படம் ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிட்டு ஃபினான்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் கையில் ஒரு சின்ன மூணு இருந்தது வந்துட்டு சரி இப்போ நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கொரோனா வந்துடுச்சு செமல் என் உடம்பு வேற கொஞ்சம் பாதிப்பு இருந்ததுனால் இந்த கொரோனா ஸ்டார்டிங்க்கும் என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் இதுவும் கரெக்டாக எண்டில் இருந்திருக்கு ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அதுக்கு மேலே முடியாது அப்படின்றவர் தான் போயிட்டு இது பண்ண உடனே டெட்லைனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்ச பிறகு இமீடியாக நீங்கள் அட்மிட் ஆக ஆகணும் அப்படின்னும் போது தான் ஒன்றும் முடியாமல் டக்குன்னு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன் இன்னக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் எங்கேயுமே அட்மிஷன் கிடைக்கல ஏன்னா கொரோனா பேஷண்ட்டு ஏகப்பட்ட கொரோனா பேஷண்ட்டு எல்லா இடத்துலையும் இது எனக்கு மூச்சு திணறில் வந்துருச்சு சாகக்கூடிய கண்டிஷன் வந்துச்சு டூ செவன்ட்டிக்கிட்ட ப்ரெஷர் ஏறிடுச்சு கோமா ஸ்டேஜ்கிட்ட வந்துடுச்சு டாக்டர் சொன்னாங்க கண்டிஷன் முடிஞ்சுது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு அப்படின்ட்டாங்க ஸோ அடையார் ஹாஸ்பிட்டலில் அங்கே சொன்ன கிளாஸ் முடியல அப்போது மூச்சு திணறிட்டு அந்த ப்ரெஷர் போய்ட்டுருக்கு ஒன்று போய்ட்டுருக்கு அப்போ சொன்னால் அவங்க சொல்கிறாங்க உள்ள பேஷண்ட்லாம் வந்து கொரோனா பேஷண்ட் இருக்காங்க இவர் இந்த மூச்சு திணறிலையும் தப்பிச்சாலும் உள்ள பதினெட்டு பேர்லையும் ஏழு பேர் கொரோனா பேஷண்ட்டு இம்மீடியட்டாக ஒரு லங்ஸு ப்ராப்ளம் இருக்கிறதுனால வித்தின் ஒன் ஹவர் ஸ்ப்ரெட் ஆகிடும் அவருக்கு ஓகே ஸோ இதில் என்னாலும் அதில் தப்பிக்க முடியாது அதனால் வீட்டுக்கு கொண்டு போய் ஏதோ நீங்கள் வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு பெட்ரு தப்பிச்சா உண்டு விஹெச்ஸில் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் சாவு போகிறது எங்கேயோ போகிறோம் ஊமவாசையில் தான் பேசுகிறேன் எங்கேயோ சாக போகிறோம் சாவணும் இங்கே எனக்கு என்ன தலையெழுத்து இருந்தால் முதல்ல என்னை காப்பாற்றுங்க வெண்டிலேச்சர் வெண்டிலே அந்த வெண்டிலேச்சர் வச்சு காப்பாற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க ஒரு ஹோட்டல்லேருந்து இருந்து ஒரு தோசையை பார்சல் பண்ணி வெளியே கொண்டு போகிற மாதிரி பேக்கேஜ் பண்ணி வெளியே ஒன்று போய்கிட்ருக்கு நம்ம சினிமா படம் மாதிரி நானும் உள்ளே போகிறேன் ஸோ அந்த ஸ்டேஜில் நான் உள்ளே போய் ஜாயின்ட் ஆனேன் ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி கிட்னி ஃபெயிலியர் ப்ளஸ் ப்ரீதிங் ட்ரபுள் அப்படின்னும் போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸே கிடையாது வெளியே வரப்போ அது ஆண்டவனுடைய ஆர்வம் மக்களுடைய ஒரு நம்பிக்கை சார் இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது பொதுவாக வர கேள்வி என்னென்னா இப்போ ஸ்டண்ட் மேனாகவே உங்களுக்கு வந்து உடம்பு அப்பத்துலேன்னு சொன்ன மாதிரி இந்த கட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க நடுவில் எங்கே சார் இப்போ இந்த உடல்நிலை செய்யாததான் காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் இல்லை என்ன தான் ஆரோக்கியமான ஒரு மனிதன் இருந்தாலும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ என் ஃபாதருக்கு வந்து சுகர் இருந்தது பட் சுகர் வந்தது எனக்கும் வந்து வந்தது ரொம்ப கிடையாது பட் என்னென்னா அதை நான் ரொம்ப பராமரித்து ஃபுட் ஐட்டத்தில் ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டு வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு என்னென்னா டென்ஷன் ஏன்னா நான் எடுத்த சினிமாவில் சம்பாரித்த நிறையா வந்து நான் பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் லாஸ் எல்லா பிஸ்னஸ்லேயும் இத்தனை வருஷம் நம்ம பிஸ் பண்ண பிஸ்னஸும் லாஸு ஓகே ஏற்கனவே படிக்கட்டு ஏறி ஏரியா இருக்குங்க இப்போது பிஸ்னஸ் லாஸு ப்ளஸ் உடம்பும் உழைக்கலை என்னென்னா ப்ரெஷரை வந்து எனக்கு குறையவே மாட்டேங்குது ராத்திரி பகலில் தூக்கம் இல்லாமல் இது நம்மளுக்கு ஒரு அந்த நரம்பு தளர்ச்சி வந்துருக்குது அந்த நரம்பு தளர்ச்சி எப்படி வந்து சொன்னால் ஷூட்டிங்கில் விழுந்து 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 அது மட்டும் இல்லாமல் பிளான் பண்ணுறோம் ஒரு கண்ணாடி உடைக்கணும்னா இப்படி உடைக்கலாமா அப்படி உடைக்கலாமா இந்த டென்ஷன் இப்போ உள்ளே வந்தோன்னே ஷூட்டிங்கில் வந்தோன்னா எல்லாம் ஸ்டண்ட் நடிகர்லாம் அதுக்கு தான் ஒரு அஞ்சு வருஷம் தான் லைஃப் ஓகே அதுக்கப்புறம் முடியாது மில்ட்ரி மேன் மாதிரி மில்ட்ரிக்கெல்லாம் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷன்ற மாதிரி ஸ்டண்ட் மேனை வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது பத்து வருஷம் பண்ணால் மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஸ்டண்ட்டில் வந்து இருந்தேன்னா மகா பெரிய விஷயம் காரணம் என்னென்னா மெயின்டைன் பண்ணேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த இது அப்போது ஒவ்வொரு ஃபைட் பண்ணும்போதும் பிளாக் பண்ணும்போதும் அடிக்கும்போதும் இப்போ அவங்க கத்தியை வீசும்போது கரெக்டாக இது பண்ண அப்படி மிஸ் பண்ணுறதுக்கு அந்த இது பண்ணுற பாருங்க அப்போது அந்த டார்கெட்டு ஃபுல்லாக ஹெவி காலையில் ஏழு மணிக்கு யோசனை பண்ணிணா சாயந்தரம் போருக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு இதே தான் எல்லா ஸ்டண்ட்டு நடிகர்களுக்கும் இருக்கும் ஒரு ஒரு குத்து வயிற்றில் வாங்குற சொன்னால் லைட்டாக போடும் உள்ள கொஞ்சம் பஞ்சாகும் அது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இறங்கும் வயிற்றில் அப்போ விஜயகாந்த் சாராக இருந்தாலும் சரி சத்யராஜ் சார் சரத்குமார் இருந்தாலும் சரி அர்ஜுனா இருந்தாலும் சரி எல்லா நடிகரும் என்ன பண்ணால் அந்த தத்ரூபம் வரணும்னா லைட்டாக படம் மேலே படாது ஒரு ஜஸ்ட்டு வந்தக்கூடோம் அப்படின்னும் பட் அந்த வைப்ரேட் கூட என்ன ஆகும்னா அந்த ஸ்டமக்கில் பண்ணும்போது வேற எங்கே எங்கேனா அடிக்கும்போது அது ஒன்றும் உங்களுக்கு பாதிப்போம் ஸ்டமக்குன்னா வயிற்றுல சோறு அங்கே தானே இருக்குது சாப்பிட்ற சாப்பாடு அது அடித்தா இங்கே அடித்தா பந்து மாதிரி தான் இங்கே அமைப்புனா அங்கே வீக்கும் அந்த மாதிரி இங்கே இட்லி இங்கே குத்துனா இட்லி அந்த பக்கம் போவோம் சட்னி இந்த பக்கம் வரும் அந்த மாதிரி அப்போது வயிறு கோளாறுகள் ஏற்படுது அந்த வலி சாயந்தரம் தூங்குறதுக்கு முன்னாடி அப்போ தான் காட்டும் அதுக்காக என்ன பண்ணுவோம் ஆன்டிபயோட்டிக் போடுவோம் பெயின் கில்லர் போடுவோம் அது என்ன ஆச்சு கிட்னி மா பாதிக்கும்னு எனக்கு தெரியல ஓகே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது டுவெண்ட்டி இயர்ஸை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு டோட்டலாக கிட்னி அவுட்டாச்சு ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு 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 என்னென்னா கிட்னி பாதிக்கும்னு தெரியாமல் நான் பாட்டு ஃபுல்லாக இறங்கிட்டேன் இது ஒரு காலகட்டம் வரும்போது தான் எனக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லும்போது அது பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போவும் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் இந்த என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லா டாக்டர்ஸும் வந்து ஓரளவு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க கிட்னி லைட்டாக டேமேஜ் இருக்குது பார்த்துங்கன்னா விடாதீங்க முன்னாடி பார்த்துருந்தோம் என்ன மாதிரி அசால்ட்டாக இருந்ததுனால தான் அது இப்போ நீங்கள் சொல்லும்போது தெரியுது இவ்வளோ விஷயம் நீங்கள் கடந்து வந்தது இந்த உடல்வெளி பெயின் கிள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் உங்களோட தொழில் ஆமாம் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த இருபது வருஷம் ஸோ எவ்வளோ அடிகள் வாங்கியிருப்பீங்க எத்தனை வாட்டி விழுந்துருப்பீங்கன்னு கணக்கிலேயே சொல்ல முடியாது ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபெப்ஸின்ற ஒரு அமைப்பு இல்லை உங்களோட அமைப்பு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சோம் அந்த பக்கத்தில் இருந்து உதவிகள் ஏதாச்சும் வந்துச்சு சார் நல்ல கேள்வி அருமையான கேள்வி ஜோட்டால் அடித்த மாதிரி இருந்தது அதனால் இத்தனை வருஷமாக இருந்து நான் கண்ட கனவுகள் என் வீடு என் தாய் வீடு என் மக்கள் என் சகோதரர்கள் அப்படின்னு நினச்சிருக்கிறது வந்து இந்த ஸ்டண்ட் யூனியன் அந்த ஸ்டண்ட் யூனியன் வந்து எனக்கு உதவலைன்றதை விட ஒரு வார்த்தை நல்ல ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கீங்களே ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகத்தில் இருக்கவங்க ஒருவேளை செத்த பிறகு போய் மாலை போடலான்ற ஐடியாவில் இருந்தாங்களா எனக்கு தெரியல வந்து விசாரிச்சிருக்கலாம் குணமாகிறதுக்கு வாழ்த்துக்கள்ங்க நல்லா இருவீங்க கவலைப்படாதீங்க நம்ம யூனியன் மெம்பர் முப்பது வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் ஆச்சா நீ நம்மளுக்குள்ளே வந்து என்ன நீ வந்து பழிக்கிற கொள்கிற அது அப்புறம் இருக்கட்டும் சரி கூப்பிட்டு இது பண்ணுறது அந்த ஒரு நன்றியும் விசுவாசம் ஒரு முப்பது வருஷமாக நம்ம கூட தானே வேலை பார்த்தாரு அவருக்கு போய்ட்டு ஒரு நன்றி விசுவாசம் பண்ணலான்ட்டு அப்படி இல்லாமல் ஒரு ஃபோனை வராமல் தான் மனசு ரொம்ப கஷ்டமானது காரணம் நிர்வாகம் வந்து சரியில்லை ஸோ இப்போது ஃபிஃப்சி அவங்க வந்து உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணலன்னு சொல்கிறீங்க ஸோ அதே போல் உங்க கூட எவ்வளோ உச்ச நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க ஆனால் இங்கே இப்போ நான் உச்ச நட்சத்திரம்னு சொல்கிறவங்களாம் அவங்க கூட நடிக்கும்போது வளர்ந்து வர நடிகர்கள் இப்போ அஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் ஏகப்பட்டது ஸோ அவங்கக்கிட்ட உதவின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லை அவங்கள ஃபோன் பண்ணல தான் இல்லை அவங்கள தொடர்பு கொள்ள முடியுதா ரெகுலராக முடியாது ஏன்னா இப்போ அதுவும் சாதாரணமாக வந்து ஷூட்டிங் அப்போ எப்போ பண்ணாலும் நாங்கள் போனால் எங்களை கட்டி தழுவிதா எல்லோரும் எங்களை சகோதரர்களாக எல்லாரும் பழகுவோம் கொள்வோம் இன்னொன்று எங்களுக்கு அந்த அத்தியாவசியம் தேவைப்படாது பணம் கேட்குறதோ கொடுறதோ அந்த மாதிரி கூட சுற்றுறதோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஸோ இப்போ அதே நேரத்தில் ஜென்ரலாக அஜித் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து யாருக்கு ஹெல்ப்னாவும் வெளியில் தெரியாமே கண்டிப்பாக அந்த உதவிகள்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அஜித் சார் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா நீங்கள் நடிகர் அந்த போகிறீங்கிட்ட முன் வந்திருக்காங்க என்னம்மா என்னுடைய தெரிந்த நண்பர் அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு பிள்ளைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிகிட்ருந்தேன் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட்கிட்ட அப்போ தான் மேரேஜ் அவங்களுக்கு நடக்குது என்னப்படாது ஃபர்ஸ்ட்டு அந்த அவங்க மேரேஜ்க்கு அமர்கலம் அமர்கலம் அதில் அந்த ஷூட்டிங் அப்போ தான் நான் சொன்னேன் சரி என்ன யார் என்னோடய சன்னு அப்படி இருந்தேன் அப்புறம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் லஞ்சில் வந்து கேட்டேன் ஜி அந்த மேட்ரு மறந்துகிட்டேன் சொல்ல அந்த பையன் ப வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஏன் வெயிட் பண்ணும் நான் அப்பயே பணம் கொடுத்து அனுப்பிட்டேன் என்னன்றார் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்துட்டாரு டேரெக்டாகவே சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் எங் கேட்டார் எந்த ஹாஸ்பிட்டலில் விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேனாங்க பணத்தை ஒரு ஆள் வச்சு அனுப்பி அவங்க மிஸ்ஸஸ் மூலியமாக உடனே கட்டுட்டார் சூப்பர் நீங்கள் கேட்டிங்களா ஒரு வெளியே தெரியாதுங்க தெரியாது எங்களுக்கே தெரியாது யார் கேட்டவனுக்கே தெரியல நீங்கள் அடுத்தது கேட்டு முடிஞ்சும் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது சொல்கிறது அடுத்தது முதல்ல நாங்களே இன்னும் அவர்கிட்ட இன்னும் முழுசாக சொல்லலை போல இருக்குது அர்ஜென்ட்டுன்றதே விரிவாக சொல்லணும்னு நினச்சிகிட்டு இருக்கும்போது ஜி பதினோரு மணிக்கு அனுப்பி கட்டியாச்சுண்ணா அப்படி எல்லா நடிகர்களும் அப்படி இருக்காங்க அதில் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நாட் ஒன்லி பர்டிகுலராக நம்ம அஜித் மண்டல் எல்லா நடிகர்களுமே நல்ல ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் உதவணுன்ற மனப்பான்மையா ஸோ நிறைவாக வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் சில கொடுத்த சில நேர்காணல்கள் உங்கள் வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு மறக்க முடியாத வந்த ஒரு உதவி இல்லை ஃபோன் கால் இல்லை ஒரு ஆறுதலான வார்த்தைனா என்ன எல்லோரும் அடித்தாங்க அதுக்கப்புறந்தான் மிகப்பெரிய அந்த யூனியனை தவிர ஸ்டட் ஸ்டட் யூனியனில் என்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு முகம் இல்லாதனால் அப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது மிகவும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் ரொம்ப கடன் பண்ணிருக்கேன் பொதுமக்களுக்கு நான் வந்து ஒரு அது விளையாட்டாகவும் கலந்தான் சொன்னேன் பொதுமக்கள் நீங்களே எனக்கு உதவுங்கன்றது நான் ஒரு ஒரு இதில் தான் சொல்லிட்டேன் இப்போ நடிகர்கள் எல்லாம் வருவாங்க எனக்கு கண்டிப்பாக உதவுவாங்க எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஆவேசத்தில் அன்றைக்கி நான் பேட்டியில் கொடுக்கும்போது சொல்லிட்டேன் ஆனால் அதையும் உடனே மதித்து பொது ஜனங்கள் எல்லாம் நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஐநூறு ஆயிரம் எப்படி பெல்லு டிங் 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 நட்டுக்குது போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர்கிட்ட போட்டுட்டாங்க காசு ஆயிரம் பேர் ஃபோனில் விசாரிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முந்நூறுரூவா இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஆச்சு பொதுமக்கள்லேயே போட்டிருக்காங்க அவங்க போட்ட பணம் இப்போ என்னுடைய நிலைமைக்கு இந்த பொதுமக்கள் என் மேலே வச்சு இந்த அன்பு அந்த பணம் திருப்பி அனுப்பணுன்னாலும் ஆயிரம் பேருக்கு நான் டைப் பண்ணி திருப்பி எல்லாருக்கும் நான் ஒரே ஆள் அனுப்புறது கஷ்டமாக இருக்கும் ஸோ மக்கள் விருப்பத்தில் பேரில் எனக்கு கொடுத்த கொடுத்தாங்க அந்த நம்பிக்கை பேரில் மக்கள் நான் எது செஞ்சாலும் அந்த பணத்தை ஏற்றுப்பீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் என்ன மாதிரி மீண்டும் ஸ்டண்ட் யூனியனில் வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது ஒரு அவசரத்துக்கு அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு அப்புறம் கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி இருக்குது என்னம்மா பண்ணலாம் ஏது பண்ணலான்னு மக்களுக்கே திருப்பி கொடுத்துனோன்னா எப்படியும் ப பதினஞ்சு இருபது நாள் அவங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்குது அது கொடுத்தா திருப்பி கொடுத்தா அது என்னமோ மூஞ்சி அடிக்கிற மாதிரி இருக்குங்க உதவி செஞ்சத நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டண்ட்டில் தான் உங்களை நம்பி கொடுத்தாங்க இல்லை நீங்கள் வேறு யாருக்குன்னா கொடுங்க அப்படின்னா இதை பிரித்து பிரித்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறது நல்லாயிருக்குமா என்ன ஏதுன்னு அப்புறம் மனைவி தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க இல்லை ஒன்று செய்யுங்க எந்த யூனியனால் உங்களை புறக்கணிக்கப்பட்டாங்களோ அந்த யூனியனில் உங்களை மாதிரி வேறு யாரும் கஷ்டப்படாமல் இருக்கணுன்னா அதே யூனியனுக்கு இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னையும் விடல் அதனால் பொதுமக்களே இதை தவறாக எடுத்துக்க வேண்டாம் உங்களை கேட்காம நான் வந்து இந்த பணத்தை ஸ்டன்ட் யூனியனுக்கு நான் கொடுத்துட்டேன்னு அதே மாதிரி ஸ்டண்ட் யூனியன் ஆட்கருக்கும் நடிகர்களுக்கும் ஸ்டண்ட் நடிகர்களுக்கும் இப்போ வேட்டிக்கிற இந்த பணத்தை வேண்டான்னு சொல்ல வேண்டாம் சப்போஸ் இதுக்கு பிராயச்சித்தம் எதுனா பண்ணோன்னா என் மேலே தவறு இல்லைன்றது அதை நிரூபித்தாலும் சரி நிரூபிக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் யாரும் உங்கள் கை காசு கூட எனக்கு தேவையில்லை ஒரு மனிதன் ஸ்டண்ட்டில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு விடுப்பு ஒரு சர்வீஸ் பணம் அவன் ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அவன் பணத்தை சாவு நேரத்தில் அவனுக்கு கொடுக்கணும் ஒரு உடம்பு சில்லனா கொடுக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் பணமே என்ன பண்ணுறாங்க உடம்பு சில்லனா உடனே பண்ணுறாங்க அது நம்ம யூனியன் நம்ம வீடு நம்ம தாய் வீடு நம்முடைய ஒற்றுமை என்றுமே இருக்கணும் ஸ்டண்ட் யூனியன் அது இன்னையிலேருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இது ஒரு ஊக்கமாக எடுத்துக்கிட்டாங்க சரி தயவு செஞ்சு அதை ஸ்டன் நடிகர்கள் இதை பின்பற்றணும் ஸோ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நான் வந்து பிறந்து உங்கள் மனசுலேயும் நான் இருக்கேன்றது இந்த ஒரு விஷயம் எனக்கு போதும் இந்த ஜென்மத்தில் பிறந்ததுக்கு எனக்கு மனப்பூர்வ திருப்தி சார் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ ஜெயசீரம் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் சப்பாத்தி ரோல் சூப்பராக நீங்க தான் செய்யப்படுறீங்க ஆப்பம் கொடுத்தப்ப நினைச்சேன்